திரும்பவும் வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படம், அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரஜினியோட கால்ஷீட்டு பாரதிராஜா கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு ரவுடி கெட்டப்பில் செயின்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, ஒரு தலையெல்லாம் விக்கி வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒரு செயின்லாம் பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் நிற்கிறது வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பாரதிராஜா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் படம்னு. இந்த படத்துக்கு வில்லன் யார் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். அவங்க இவங்க இவங்கன்னு பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு மணிவண்ணன் ஞாபகம் வந்துருக்குது. பாரதிராஜாவுக்கு ஹீரோக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணுன்னு, சார் இந்த இது எப்படி இருக்கும் மணிவண்ண படம்? அப்சல்யூட்லி கரெக்டு பாரதி சார், கரெக்டாக இது பண்ணலாம் ரஜினி சார் சொல்லிட்டேன். அப்போ வந்து மணிவண்ணன், சார் இது எனக்கு சரியாக வருமான, ஐயோ நீ நடிக்கிறியா, நீ நல்லா நடிப்பியா, நீ பண்ணியா, தைரியமாக பண்ணியா, அதுவும் ரஜினி சூப்பர் ஸ்டார் படையா அப்படின்னு சொல்லி அதில் தான் அவர் முதல் இதுவாக நடிக்கிற அறிமுகம். அவருக்கு வந்து வாய்ஸ் கூட பாரதிராஜா தான் கொடுத்துருப்பார் அந்த படம். ஆமாம், மணிவண்ணன் வாய்ஸ் ஓன் வாய்ஸ் கிடையாது. அந்த படம் இவரை இயக்குனரை தாண்டி அடுத்த கட்டமாக வந்து நடிகராக கொண்டு போகுது. வந்து